பாலக்கீரை செய்வது எப்படி? இது பாலக்கீரையை நல்லா காம்பெல்லாம் கிள்ளிடணும். நல்லா அலசிட்டு சிறுக அரைஞ்சிடணும். பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சு. வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு வேக வச்சு எடுத்துட்டோம். இந்த அரிஞ்சு வச்ச பாலக்கீரையை இதில் போட்டு வேக வச்சிடணும். கீரை வந்து இறக்கியாச்சு. இப்போது எண்ணெய் ஊற்றி கடுகு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிக்கணும். எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் போட்டுக்கணும். ஒரு 8 காஞ்ச மிளகாய் வச்சு அதில் போட்டுக்கணும். கொஞ்சம் கீரை தண்ணியை கொஞ்சம் அதில் ஊற்றிக்கணும். கீரையை நல்லா கடைஞ்சிடணும். கீரை தண்ணி எடுத்து இந்த கீரையிலே ஊற்றிடணும். தண்ணி எடுத்து அதில் ஊற்றிடணும். இந்த பாலக்கீரை ரெடி. விஜயா ஸ்டைல் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.